இந்த கண் என்ற சொல் காண் என்று நின்று காண்மம் என்றாகி காமம் என்று இப்படிதான் வந்து ஒரு சொல் வளர்ச்சி அடையுது. தமிழில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சொற்களை நாம சொல்லலாம். இப்ப நில் அப்படின்னு சொன்னா அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில். அதே மாதிரி இப்ப கல் கல் அப்படின்னா என்ன, அது அங்கேயே கிடக்கும். இந்த கல்லுக்கு ஒரு கால் முளைச்சதுன்னா என்ன ஆகும், கல்லுக்கு ஒரு கால் முளைக்குதுன்னு வச்சுங்க, அப்ப நடக்கும். கல்லுக்கு ஒரு கால் வருவதாக வைத்துக்கொண்டால் அது என்ன பண்ணும், அது நடக்கிற வேலையை செய்யும். இப்ப இந்த கல் என்று நீங்க எழுதுறீங்கல்ல, அந்த காவு கம்பகத்துல ஒரு கால் போடுங்க. நான் சொல்றது கால்னா இந்த கால் இல்ல, எழுத்து. இந்த கல் என்பது அசையாதது, அதுக்கு பக்கத்துல ஒரு கால் வாங்கினீங்கன்னா அது அசையும் நடக்கும், அதுதான் கால். இப்ப நில் என்ன, அப்படியே நிக்கிறது அசையாது. இப்ப நீல் என்று சொன்னீங்கன்னா அதனுடைய நெடில் சொன்னீங்கன்னா அது அசையும். இந்த நீல் என்ற சொல்லுதாங்க தமிழ்ல முதல்ல தண்ணியை குறிச்ச சொல்லு. அந்த நீல் என்பதுதான் பிறகு நீரா மாறுது. இந்த நீல் என்ற பழந்தமிழ் சொல்லுதான் இன்னைக்கு எகிப்துல ஓடுற ஆறு. எகிப்துல ஓடுற ஆறு அதை அவன் நைல்னு சொல்றான், நீல்னு சொல்லணும். அத ஒரு தமிழ் பேரு எகிப்துல ஓடுற ஆறுக்கு இருக்குதுன்னு சொன்னா அங்க வாழ்ந்தவன் தமிழ, அந்த ஆற்றுக்கு பேரழித்தவன் தமிழ. இத மாதிரி ஆயிரக்கணக்கான சான்றுகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆகையினால தமிழர்களுக்கு நல்ல வரலாறு, பழமையான வரலாறு இருக்கு என்பதை நீங்கெல்லாம் முதல்ல நம்பணும். யாராவது சொல்ற செய்திகள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தமிழருக்கு வரலாறு இல்லை என்று சொல்லுகிறவர்கள்லாம் எந்த சான்றுகளையும் கொடுக்கறது இல்லை, சும்மா மொட்டையே சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றத வச்சு நீங்க ஏத்துக்கணுங்கிற தேவையில்லை. இன்னும் நிறைய நூல்களை படிச்சு பாருங்க. தமிழருடைய வரலாறு தொடர்பா என்னென்ன நூல்கள் இருக்கு அவ்வளவு படிங்க. இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்க. இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு தமிழனுடைய வரலாற்றை நீங்க கொண்டுகிட்டு போகணும். நீங்க எப்படியோ வளர்ந்துட்டீங்க, அதனால உங்களை பற்றி எனக்கு இன்னுமே கவலை இல்லை. உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தமிழை கொண்டுகிட்டு போயிடணும். நீங்க தமிழ் வந்து அந்த எழுத்துக்களையே அவங்க என்ன சொன்னாங்க, உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொன்னாங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்து. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வவல்ஸ்னு ஒரே வழியில முடிச்சுட்டு போடுவாங்க. இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்துங்கிறதுல உட்பொருளை பாருங்க. மெய் என்ன உடல், மெய் என்பது உடல். இந்த உடல் எப்ப இயங்கும்னா உயிர் இருந்தா தான் இயங்கும். இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடல் இயங்காது. உயிர் பிரிஞ்சு போயிட்டதுன்னா அது பணம் தான் அது. அதனால நம்ம உயிரையும் உடலையும், மனிதனுடைய உயிரையும் உடலையுமே ஒரு மொழிக்கு உருவகமாக வைத்தவர்கள் தமிழர்கள். உயிரெழுத்து மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்து மெய்யோட இணையும் போதுதான் அங்க உயிர்மை எழுத்து உண்டாவது, அந்த உயிர்மை எழுத்து ஒரு சொல்லாவது. இப்படி ஒரு நல்ல உருவகத்தை இந்த மொழிக்கு தந்தவர்கள் தமிழர்கள். உயிர் 12, மெய் 18, கூட்டிங்கன்னா 30. ஆயுதம்னு ஒரு எழுத்து இருக்கு, அது ஆயுதம்னு போடக்கூடாது, யூ போடக்கூடாது, ஆ ஈ போடணும். ஆயுதம்னு ஒரு எழுத்து 31. இது இல்லாம ஒலியால மட்டும் சொல்லப்படுகின்ற ரெண்டு ஒலிகள் தமிழ்ல இருக்கு, அது கொற்றியல் உரம், கொற்றியல் இகரம். அதுக்கு வந்து வரி வடிவம் இல்லை. ஆக தமிழினுடைய ஒலி மொத்தம் 33 ஒலிகள், 31 எழுத்துகள், 33 ஒலிகள். இந்த 33 ஒலிகள் தான் தமிழை வந்து இன்றைக்கு தூக்கி நிறுத்திருக்கு, அந்த தமிழ் என்ற மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த 33 ஒலிகளை ஓரளவுக்கு நம்ம ஒரு தெய்வ அளவுல தான் தமிழர்கள் வைத்திருந்தார்கள். இதனுடைய அடிப்படையில சுமேரியர்கள்
அங்க அவங்க என்ன வழிபடுறாங்க 330 கடவுளை அவங்க வழிபடுறாங்க இந்த 33 வந்து 330 ஆகுது இந்த 330 பாபிலோனியர்கிட்ட வரும்போது 3300 ஆகுது அந்த 33 வந்துட்டே இருக்கு பாருங்க இந்த 3300 வந்து ஆரியர்கள் எடுத்து என்ன பண்ணிட்டா அவன் 33 கோடி தேவரன்ட்டான் 33 கோடி இதெல்லாம் எந்த அடிப்படையில் வருதுன்னா அந்த தமிழ் அல்பபெட்டு தான் தமிழ் எழுத்துக்களுடைய அந்த வடிவத்தை தான் இப்படியெல்லாம் ஒரு ஒரு மொழியிலையும் சொல்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு சிந்தனை தமிழுக்கு இருக்குங்கிறதெல்லாம் இன்னும் நிறைய அதை பற்றி பேசலாம் நாளைக்கு உங்களுக்கும் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது உங்களுடைய ஐயப்பாடுகள் ஏதாவது இருந்தால் ஒன்று ரெண்டு கேளுங்க நான் சொல்கிறேன் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது அப்போ கடைசியில் பார்த்தா அங்கே அவன் நார்த் இந்தியாவில் நிறைய குழந்தைய பெற்றுக்கிட்டு இருந்தான்னா என்ன ஆகிறது எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் அந்த இது சொல்றது நிறைய குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்றது அந்த செய்தியை புறநானூற்றில் வரைய அதனால் நாமெல்லாம் தமிழர்கள் நிறைய குழந்தைய வேறு யாரும் கேள்வி கேட்குது யாராவது கை தூக்குங்க அப்புறம் ஐயா வந்து யாருன்னு குறிப்பிடுறாங்க அவங்க அவங்க மட்டும் கேளுங்க நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க தமிழர் நலன் தமிழ் தமிழ் மொழி தமிழர் நலன் சம்மந்தப்பட்ட மொழிகள் எதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நீங்கள் மத்தியானம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹீப்ரு மொழியில் வந்து அம்மா ஆயா இந்த எழுத்து வார்த்தைகள் இருக்கு சொன்னீங்க இதே மாதிரி நான் சமீபத்தில் படித்தது வந்துட்டு கொரியன் மொழியில் அம்மானே கூப்பிடுறாங்க அப்பா அப்பானே கூப்பிடுறாங்க அது வந்து ஒரு அது நிறைய பேர் கொரியன்ஸ் கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது ஒரு ஒரு குறிப்பிலையும் பார்த்தேன் ஒரு 1000 வார்த்தைகளுக்கு கிட்ட தமிழ் வந்து கொரியாவில் இருக்கு 5000 வார்த்தைகள் 5000 இருக்கா லேட்டஸ்ட்டாக படித்தது 1000 போடுங்க இந்த மாதிரி வேற ஏதாவது மொழியில நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னு வந்து உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லயுமே தமிழ் சொல்லான அம்மா அப்பா தான் இருக்கு நீங்க எந்த மொழி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் அம்மா அப்பா என்ற அந்த ரெண்டு தமிழ் சொல்லுதான் இப்ப அவங்க பாப்பாங்கிறாங்க ஐரோப்பாவில் போனீங்கன்னா அப்பாவை வந்து பாப்பா அம்மாங்க இப்போ மாம் மம்மி இதெல்லாம் அம்மாவிலேருந்து வந்தது தான் இதெல்லாம் இந்தியில் வந்து மா அப்படின்னு ஒரே ஒரு சொல்லுவாங்க எபிரேய மொழியில் வந்து முதல் மனிதன் ஆதாம்னு பைபிள் சொல்லுது அவனுடைய மனைவி ஏவாள் அப்படின்னு வருது இது இங்கிலீஷில் தமிழில் நாம் படிக்கிற பைபிளில் இருக்கு ஹீப்ரு ஒரிஜினல் ஹீப்ரு லாங்குவேஜில் அவங்க பைபிளில் அவங்க எழுதியிருக்கிறதுல அந்த ஏவாள் என்ற சொல் வந்து ஆயான்னு இருக்கு இந்த ஆயாங்கிற சொல்லை தான் கிரேக்க மொழியில் யாயான்னு எழுதி அது லத்தீனுக்கு போய் இங்கிலீஷில் வரும்போது ஈவுன்னு எழுதிட்டான் அந்த ஈவுங்கிறத தமிழ் படுத்தும் போது ஏவாள்னு ஒரு மொழிபெயர்த்துறாங்க ஆதாம் என்ற சொல் கூட நல்ல தமிழ் சொல் இருக்குது ஆனால் அதற்கெல்லாம் வந்து எபிரேய மொழியில் பொருள் தெரியலங்கிறாங்க இப்போ தமிழில் தாம் தாமம் என்ற சொல்லுக்கு செவப்புன்னு பொருள் தாம் தாமம் இப்போ தாமிரவர்ணின்னு சொல்கிறோம் தாம்பரம்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து தாம் என்ற சொல்லுக்கு சிவப்புன்னு பொருள்
இப்போ தாமரைன்னு ஒரு சொல்லு இருக்கு, அதுல தாமம் அரை ரெண்டு சொல் வருது. தாமரை என்பது ரெண்டு சொல். இந்த அரை என்பதற்கு கொடின்னு பொருள், அந்த ஸ்டெம் தண்டு. அதாவது தாமரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, ஒரு கொடியில் பூத்த செம்மலர் அப்படின்னு பொருள் அது. தாமம் அரை. இதுல பாரதியார் கூட வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. வெள்ளை தாமரைன்னு சொல்லக்கூடாதுங்க, அது பொருள் குற்றம். அது தாமரையில சிவப்பு வரும்போது அப்புறம் வெள்ளையை சேர்க்க கூடாது அதுல. இந்த மாதிரி நிறைய நுட்பமான செய்திகள்லாம் தமிழ்ல இருக்கு. இப்ப இந்த தாமம் என்ற சொல்லு எப்படி எபிரேய மொழியில வருதுன்னா, கடவுள் வந்து செம்மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய ஆவியை அதில் விட்டு ஒரு மனிதனை உருவாக்குறார். அவன் செம்மொழியில் செம்மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால அவனுக்கு ஆதாம்னு பேர் வருது வந்ததுன்னு எபிரேய மொழியில அவங்க பைபிள் சொல்லுது. இப்ப ஆயாங்கிற சொல் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ் சொல்லு. இது இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஆதிகாமத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு 67 பேருக்கு மேல நான் எடுத்திருக்கேன் தமிழ் சொல். அதுல கடைசியா வந்து நீங்க நோவான்னு ஒரு சொல்லு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சவங்க நோவா. இங்கிலீஷ் எப்ரஹிம் தமிழ்ல சொல்றான் அவ்வளவுதான். அந்த ஹீப்ரு பைபிள்ல வந்து நாகன் சொல்லியிருக்கு. நாகன்ங்கிறது எவ்வளவு நல்ல தமிழ் சொல் பாருங்க. இந்த நாகன் என்ற சொல்லு வந்து என்ன மொழி சொல்லு, அது என்ன பொருள், அது 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 எங்க இருந்து வந்தது, இது ஆரிஜின் எங்க இருக்குன்னே தெரியலன்னு அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. அது தமிழ்ல இருக்குன்னு இதுவரை ஒருத்தனும் சொல்லு, இப்ப நான் தான் சொல்றேன் அது தமிழ் சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு எபிரேய மொழியில. இன்னும் ஜீசஸ், மேரி எல்லாமே தமிழ் சொல்லுங்க. அது எபிரேய மொழியில ஜீசஸுக்கு வந்து ஈசான்னு பேர். கிரேக்க மொழிக்கெல்லாம் போய் ஜேசஸ் அப்படின்னு வந்து ஜீசஸ் வருது. இந்த ஜீசஸ தமிழ மொழிக்கு போயிருக்கும் போது இயேசுன்னு சொல்றாங்க. இந்த ஈசாங்கிற சொல்லே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஈ என்பது இந்த ஒரு தமிழ் சொல்லு, அந்த ஓர் எழுத்து ஒரு சொல், ஈ அது ஒரு சொல். அது எழுத்து மட்டும் இல்ல சொல்லு. ஈன்னா என்ன பொருள், கொடுத்தல் தான். ஈன்னா கொடுத்தல், ஈகை, ஈதல். இது யாரு வந்து வரையில்லாம எப்பவுமே கேட்கறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யாருன்னா அவர் தான் கடவுள். இல்லை என்னாவது கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்காருன்னா அவர் கடவுளாக தான் இருக்க முடியாது. அதனால தான் தமிழில் வந்து ஈ என்ற அந்த வேர் வேர்ச்சொல் கொடுப்பவர் என்ற பொருள் வந்து ஈசன் என்று தமிழில் வருது. ஈசன் என்பது நல்ல தமிழ் சொல். அது சமஸ்கிருதத்தில் ஈஸ்வர் அப்படின்னு அதை மாத்திக்கிறாங்க. இந்த ஈசன் என்ற தமிழ் சொல்லு தான் எபிரேய மொழியில ஈசான்னு வருது. ஈசாங்கிற சொல்லுக்கு அந்த எபிரேய மொழி பேராசிரியர்கள் சொல்ற விளக்கம், பெர்பெச்சுவல் கிவர். இந்த பெர்பெச்சுவல் கிவர் யாரு, காட் தான். அதனால கடவுள் பேரை தான் அந்த இயேசுக்கு வைக்கிறாங்க, ஜீசஸுக்கு. அதே மாதிரி மேரிங்கிற சொல்லு வந்து மரின்னு வருது. ஹீப்ரூவில் மரி, அரபில் மரியம். இந்த மரி என்ற சொல்லியே அங்கே வருது என்று பார்க்கிற பொழுது, அந்த யூதருடைய கடவுளுக்கு ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப விருப்பமான பலி பொருளாம். ஆடு அதுதான் அவருக்கு, ஜூவிஷ் காடுக்கு விருப்பமான ஒரு பலி பொருள். அதனால தான் அப்ரஹாம் வந்து ஒரு ஆட்டை வெட்டி எனக்கு பலி கொடுன்னு அவரே சொல்கிறார் பைபிளில். இந்த ஆடு என்பதற்கு தமிழ்ல மரின்னு பேரு.
தமிழ் சொல் மறி என்பது நல்ல தமிழ் சொல். அது செவப்பா இருந்தா செம்மறியும்போம். மறி என்பது நல்ல தமிழ் சொல் ஆடு. இந்த பேரை மறி என்ற பேரை தான் அந்த யூத பெண்கள் வந்து கடவுளுக்கு விருப்பமான ஆட்டு பேரை அவங்களே வச்சுக்கிறாங்க. இந்த மரியங்கிற மரியம்ங்கிற சொல்லு மேல இலக்கியங்கள நிறைய இடத்துல இருக்கும். இந்த மரியங்கிற அந்த தமிழ் சொல்லு கிரேக்க மொழியில போகும்போது மரியான்னு வருது. மரியா ஆங்கிலத்தில் வரும்போது மேரின்னு வருது. இப்ப தமிழ்ல அதை எழுதும்போது மரியன்னு போட்டு மரி அன்னைன்னு சின்ன அரி போட்டு எழுதுறாங்க. மரி மரியன்னா செத்து போன அர்த்தம். மரி அன்னைன்னா செத்து போன அம்மான்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு பொருத்தம் இல்லாத சொல்ல அவருக்கு பாருங்க. என்ன பண்ணணும்? அந்த இடைநர் நகரத்தை எடுத்துட்டு வல்லினர் நகரம் போடணும் மரின்னு. பாருங்க எவ்வளவு தமிழ் சொற்கள் போய் அங்க வந்து அதை முடக்கி கிடக்குது பாருங்க. அந்த மொழிகள்ல இப்ப இந்த ஐயா சொன்னாங்க அரமாயிக் என்பது இயேசு பேசிய மொழி. அந்த நாகன் என்பவருடைய பேரன் ஒருத்தன் பேரு அறம். எவ்வளவு அழகான சொல்லு பாருங்க தமிழ்ல அறம். அந்த அறம் என்பவனுடைய பின்னாடி வந்த அவருடைய சந்ததியார் பேசிய மொழிதான் அறம். வாய் என்று தமிழ் அது வந்திருக்கணும். வாய் என்பதற்கு மொழி என்ற பொருளும் உண்டு. அதான் வாய்மொழின்னு சொல்லுவாங்க. இந்த அறம் வாய் அந்த அறம் என்ற மக்கள் அவனுடைய சந்ததியார் பேசிய மொழி அறம் வாய் என்ற சொல்லுதான் அறமாய் அறமாய்க்குன்னு வந்திருக்கு தெரிவுபட்டு. இந்த ஹீப்ரோ என்ற சொல்லு கூட ஆங்கில சொல்லு. அது வந்து அவங்க மொழியில அதுக்கு வந்து அப்பிரோன்னு இருக்கு. அது விளக்கம் அது நிறைய போயிடும். அது வேணாம். அந்த ஹீப்ரோங்கிற சொல்லே தமிழ் மூலத்துல தான் இருக்கு. இப்படி வந்து பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்மளால சொல்ல முடியும். பையன் சொன்னது கொரியாவில் அம்மா அப்பான்னு சொன்னாலும் அது கொரியாவில் அம்மா அப்பா மட்டும் இல்லைங்க. நம்ம அந்த காலத்தில் ஒரு கெண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பால் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. சின்னதாக இருக்கும் ஒரு செம்பு. அதில் ஒரு இது ஒன்று இருக்கும். ஆ அது பால் ஆடைங்கிறது வேற. அந்த கெண்டி மாதிரியே அது ஒன்று பெருசு ஒன்று இருக்கும். இதெல்லாம் அங்கே கொரியாவில் இருக்கு. நம்ம சட்டி நம்ம பானை இந்த சைஸில் வச்சுருக்காங்க. பல்லாங்குழி வச்சுருக்காங்க. நம்ம அம்மி ஆட்டுக்கல் இதெல்லாம் அங்கே இருக்கு. அதாவது வேற குறைய சொன்னீங்கன்னா அந்த கொரிய நாகரிகம் வந்து தமிழ் தாக்கங்கள் நிறைந்த ஒரு நாகரிகம். அது மட்டும் இல்லை ஜப்பான் அப்படி தான். இது வியட்நாம் கம்போடியா. இப்போ கம்போடியாங்கிற ஊரே அந்த நாட்டு பேரே நம்ம தமிழ் பேருங்க. கம்பு கம்புன்னா தமிழில் வந்து மூங்கிலுக்கு ஒரு பேர் இருக்கு கம்பு. அந்த கம்போடியாங்கிற நாட்டில் மூங்கில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு கம்போடியான்னு பேர். இந்த ஊர் பேர் இப்போ எல்லா நாடுகளுடைய பேர் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மூலத்தில் தான் இருக்கு. நிறைய நாடுகள் இப்போ ஆஸ்திரேலியாவை கூட அதை தமிழ் மூலம் கொடுக்கலாம். எகிப்துக்கு தமிழ் மூலம் கொடுக்கலாம். இந்த பாபிலோன் மெசபடோமியா எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் மூலம் கொடுத்து நம்ம அதை விளக்கலாம். அதனால தான் நான் துணிஞ்சு சொல்கிறேன் உலக மொழிகளுக்கு மூலமாக தமிழ் மொழி இருக்கு. அதான் இதனுடைய இந்த ஆய்வினுடைய அவுட்கம். அதுதான் தேவர்களை பற்றி சொன்னீங்கண்ணா ஐயா. தேவர்கள் தேவர்கள் நம்ம தமிழ் எழுத்தை பொறுத்தளவு முதல் எழுத்து 30 ஆயுதம் ஒன்று குச்சி அதிகாரம் குச்சி அதிகாரம் 33 எழுத்துக்களை வச்சு 33 தேவர்களா. 330 இருக்கு ஒலியினுடைய. அப்ப என்ன கணக்கு சொல்றாங்க நான் சொல்றேன். அந்த 33 எப்படி எக்ஸ்பாண்ட் ஆகுது பாருங்க. அதனால இதனுடைய பொருள் அங்க போகுதா? இது 33 நம்பர் போகுது. நம்பர் போகுது. அவனுக்கு தெரியல அந்த நம்பர் என்னங்கிறது. அவனுக்கு பல கடவுளை கும்பிடுறான் சுமேதியரும் பாபிலோனியரும். அவன் வந்து அந்த 33 நம்ம கடவுளுக்கு தான் சொல்றோம்னு நினைச்சிட்டு அவன் சொல்லியிருக்கலாம்.
தேவர்களை பத்தி சொன்ன உடனே அப்ப நமக்கு 33 தேவர்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஐயோ நீங்க நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நீங்க நம்முடைய ஒலிகள் தான் அது தேவர்னு அவன் சொல்லிக்கிறான். தவறுதலாக புரிந்து விட்டார்கள். அவன் நம்புறாங்க, அவன் சொல்லிக்கிறாங்க, அதையே நம்ம இது பண்ணுவானே. அவன் 33 கோடி தேவர்னு அவன் சொல்றானே சொல்லிட்டு போட்டுமோ. 33 நம்பர் மட்டும்தான் அதுல முக்கியமே தவிர அவன் என்ன சொல்றாங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. அதனால வந்து அது 33 தேவர்கள் நம்ம கிட்ட இருந்தாங்களாங்கிறது இல்ல. நம்முடைய ஒலி அதாவது தேவர்களுக்கு இணையான ஒரு அந்த ஒரு மதிப்பு மரியாதைய அந்த தமிழ் ஒலிகளுக்கு நாம கொடுத்துருக்கோங்கிறது தான் அதுல பொருள். சொல்லுங்க ஐயா. சங்ககால இலக்கியங்கள் அது இப்படி வந்துருக்காங்க இல்லைங்க கேக்குதுங்களா? சங்ககால இலக்கியங்கள் அவருடைய காலம் வந்து வேறுபட்ட கருத்து இருக்கு. சங்ககால இலக்கியம் சங்ககாலம் இலக்கியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சே அதான் தொன்மையான இலக்கியங்கள் தமிழ்ல. இது நம்ம சொல்லிடுறேன். வேறுபட்ட கருத்துனாக்க கிமு 500லேருந்து கிபி 200 வரையும் உங்க ஆராய்ச்சி மூலியமா எந்த காலத்தை சேர்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சங்க இலக்கியங்களை தொகுத்து அவங்க என்ன பண்ணாங்க, அகப்பாடல்கள் எல்லாம் தனியா வச்சாங்க, இந்த புறப்பாடல்கள் எல்லாம் தனியா வச்சாங்க. இது வந்து அந்த பாடல்கள் எந்த தலைப்புல பாடப்பட்டதோ அந்த தலைப்புல பிரிச்சாங்க. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டையும் அந்த தலைப்புல வச்சுக்கிட்டாங்க, நேற்றுக்கு பாடின பாட்டையும் அந்த தலைப்புல வச்சுக்கிட்டாங்க. இந்த குழப்பத்துல என்ன ஆயிட்டுது, இப்ப 400 பாடல தொகுத்துருக்காங்க. இந்த 400 பாடலும் வந்து ஒரு 1500-2000 ஆண்டு இடைவெளியில தொகுக்கப்பட்டது. இப்ப அதை என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் வந்து கிமு 300-400 இந்த அளவில் இப்ப இதை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அகத்துறை பாடல்கள் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். புறநானூற்றில் 2வது பாடல் அந்த பாடல் வந்து சேரமன்னனை பற்றி வருது. அந்த புலவர் என்ன சொல்றாரு, பாரத போர் 18 நாள் நடந்தது. இந்த 18 நாளும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமையல் பண்ணி சாப்பாடு போட்டிய பாடுன்னு அவரை வாழ்த்தி பாடுறாரு. அதனால அந்த மன்னனுக்கு என்ன பேர் வருதுன்னா பெருஞ்சோற்று சேரமான் பெருஞ்சோற்று உதியன்னு பேர் வருது. இப்படி ஒரு பாடல் வந்து புறநானூற்றில் வருது. மகாபாரதம் எப்ப போர் நடந்ததுன்னா 1300 கிமு 1300ல நடந்ததாக சொல்றாங்க. இப்ப அவரு நிகழ்காலத்திலேயே சொல்றாரு, நீ சோறு போட்டிய அப்படின்னு. அவர் நீ உன்னுடைய தாத்தா சோறு போட்டாரு, முப்பாட்டம் சோறு போட்டாருலாம் சொல்லல. நிகழ்காலத்தில் நீ பாடின மாதிரி அந்த பாட்டு வருது. அப்போ இந்த புறநானூற்று பாடல் எப்போ எழுதியிருப்பாங்க, கிமு 1300 எழுதியிருப்பாங்க. இப்போ சங்க காலம் எங்கே போகுது, இவன் 500-1300 சொல்றதெல்லாம் ஒரு ஆய்வு மனப்பான்மை இல்லாமல் சொன்னவங்க அதுங்க. அவங்களுக்கு ஆய்வு மனப்பான்மை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சற்று முன்பு சொன்னேன், அந்த சங்கீதம் என்ற பகுதியில் குறுந்தொகை கலித்தொகை அகநானூறு பாடல்கள் வந்து சாலமன் பாடல்கள் வருது. சாலமனுடைய காலம் கிமு 950. அப்போ 950னா இந்த பாடல்களை அவன் தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே யாராவது சொல்லியிருக்கணும். அப்போ இந்த கலித்தொகை குறுந்தொகையெல்லாம் எப்போ எழுதப்பட்டிருக்கு, கிமு 1000ல எழுதப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று செய்திகள்லாம் நம்ம புலவர்களுக்கு தெரியாதுங்க. இவங்க வெளிநாடு போய் இதெல்லாம் தேடி பார்க்கறது இல்லை. இவர்களுக்கு வந்து இந்த அரைச்ச மாதிரியே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்க இலக்கியங்களை எவ்வளோ நாளைக்கு தான் அதை பேச முடியும், அது பேசுறவங்க அதை சரியாக கூட பேசுறது இல்லை. என்னை பொறுத்தவரையில் சங்க காலம் என்பது கிமு 1500க்கு முன்பு தொடங்கி இருக்கலாம், கிமு 500ஓடு அது முடிவு பெற்றிருக்கலாங்கிறதா என்னுடைய கருத்து. இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த கிமு 300 கிபி 300ங்கிறதுலாம் ஒரு தவறான கணிப்பு.
இது இன்னும் நிறைய செய்திகள்லாம் இருக்குங்க. இந்த திருவள்ளுவர் கூட காலம் வந்து இயேசுக்கு ஒரு 31 ஆண்டுகள் முன்பு திருவள்ளுவர் ஆண்டுன்னு வச்சிருக்காங்க. இது சும்மா ஒரு அள்ளுபுள்ளி கணக்குது. அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாம வச்சிருக்காங்க. இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு. ஷெனகா என்ற ஒரு புலவர் வந்து அகஸ்ட சீசர் காலத்துல இருந்திருக்கான் ரோம்ல. ஷெனகான்னு பேரு. அவன் வந்து பெரிய கவிஞன், ஒரு தத்துவ ஞானி. அவன் அவன் சில பாடல்கள் எழுதியிருக்கிறான். கவிதை நடையில எழுதியிருக்கான், உரை நடையில எழுதியிருக்கான். அதுல வந்து இலங்கைக்கு சென்று வணிகம் செய்த ரோமானிய வணிகர்களை பற்றி ஒரு குறிப்பு வருது. அந்த குறிப்புல அவன் என்ன எழுதுறான், திருவள்ளுவர் என்பவர் திருக்குறள் என்ற நூலை எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறதுன்னு ஒரு கருத்தை எழுதியிருக்கான். இந்த செய்தி வந்து கிமு 550 ஆண்டுகள்ல அவன் எழுதியிருக்கான். அப்ப அவருக்கு அந்த செய்தி போறதுக்கு எவ்வளவு நாளா இருக்கும்? இந்த திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாருங்கிற செய்தி ரோமுக்கு போறதுக்கு எவ்வளவு நாளா இருக்கும்? ஒரு 50 வருஷமா வச்சுங்க, இல்ல ஒரு 100 ஆண்டுகள் வச்சுங்க. இப்ப இவங்க கிமு கிறிஸ்துவுக்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் பிறந்தாருன்னு எழுதிட்டாங்க. இப்ப இந்த செய்திகள்லாம் வர்றது பாத்தீங்கன்னா கிமு 200க்கு முன்னாடியே வள்ளுவர் பிறந்திருக்கும். இப்படித்தாங்க ஒரு ஒரு செய்தியா தமிழ்நாட்டில் குறைச்சு 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 தமிழருடைய வரலாற்றை பின்னுக்கு தள்ளிவிட்டாங்க. இதைத்தான் இப்ப மறுத்து ஒரு ஒரு செய்தியா நம்ம வெளியில கொண்டுட்டு வந்து இப்ப நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம்.